கொத்தம்பாளையம் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்தது. இந்த 40 வருஷமாகவே இந்த ஆற்றுல வந்து மழை பெஞ்சிட்டா தண்ணி நிறைய போகுது, கல் முழுவதும் தண்ணி போகுது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் பாசம் பிடிச்சிட்டா நல்லா கீழே விழுந்து வழுக்குது, நிறைய போகிறாங்க வராங்க, தடம் தெரியறதில்ல. பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல் போகிறாங்க, அதெல்லாம் 5 கிலோமீட்டர் வந்து சுற்றிட்டு போகிறாங்க. நடைபாதையெல்லாம் 5 கிலோமீட்டர் சுற்றி போகிறதா, காட்டு வழியில் தான் தடை இருக்குது. அந்த காட்டு வழியிலே தடை சரியில்லை. எங்களுக்கு வந்து பாலை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். கல் கவர்மெண்ட் வந்துட்டு அடிக்கல் போட்டு போயிருக்காங்க, ஆனால் இன்னும் பாலை வந்து ரெடி ஆகலை. நாங்கள் வந்து மனு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் எல்லா பக்கமும் மனு கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து பாலை வந்து பார்க்குறாங்க, வராங்க போகிறாங்க, அது மட்டும்தான் செய்கிறாங்க. இன்னும் பாலை ரெடியே ஆகலை. எங்களுக்கு வந்து சீக்கிரம் பாலம் கட்டி கொடுக்கணும். பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்காக கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எக்ஸாமெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போல்லாம் மழை சீசன் டைமு, தண்ணி வேறு நிறையா போயிட்டுருக்கு. பிள்ளைங்க வேண்டிய பேரு நடந்து சுற்றிட்டு போகிறதுனால போக மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலில் எக்ஸாம் எழுத போகலங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கவர்மெண்ட்டு பார்த்து சீக்கிரம் பாலை ரெடி பண்ணணும். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரியவங்க ஏதாவது இறந்துட்டா, பெரிசாவை ஏதாவது ஆயிடுச்சுட்டா சுடுகாடு இல்லை. எங்களுக்கு வந்து சுடுகாடு வேணும், பாலை ரெடி ஆகணும். ஓட்டு கேட்க மட்டும் வராங்க, ஆனால் ஏதாவது கொத்தமலை செய்யணும் அப்படின்னா கொத்தமலை எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. அகரம் கிராமத்தில் தான் இருக்குது. கொத்தமலை எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி இருக்காங்க. கொத்தமல்லத்துக்கு வந்து சுடுகாடு பாலை ரெண்டுமே ரெடி ஆகணும். கலெக்டர் ஆஃபீஸில் எல்லா பக்கம் மனு கொடுத்துருக்கோம், அது வந்து ரெடியாகலாம். கவர்மெண்ட் பார்த்து செய்யணும். தேங்க்யூ. கொத்தமல்லையும் விஜயலட்சுமி.